ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். ஆன்மீக நண்பன் சேனல் ரசிகர்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஆன்மீக நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தை மாதம் என்றாலே நம் நினைவில் வருவது பொங்கல் பண்டிகை தான். தை 1 நாள் சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும், தை 2 நாள் அன்று விளைச்சலுக்கு உதவிய கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் நாளாகவும் கொண்டாடப்படுகிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது ஆன்றோர் வாக்கு. ஆண்டு முழுவதும் நமக்கு உதவி புரியும் இயற்கைக்கும் விவசாயத்திற்கும் பயன்படும் கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் நாளாக பொங்கல் பண்டிகையை கொண்டாடி மகிழ்கிறோம். தை திருநாளில் இதுவரை இருந்து வந்த துன்பங்கள் நீங்கி நல்வழி பிறக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பொங்கல் தினத்தன்று வீட்டு வாசலில் வண்ண கோலமிட்டு அதன் மீது அடுப்பு கூட்டி அதில் புதிய பானை வைக்கப்பட்டு அதற்கு பொட்டு வைத்து பானைகளுக்கு புதிய மஞ்சளை காப்பாக கட்டுவார்கள். சாணத்தில் பிள்ளையார் பிடித்தும் வைப்பார்கள். பொங்கலின் சிறப்பே கரும்பும் மஞ்சள் கொத்தும் ஆகும். மஞ்சள் கொத்தையும் கரும்பையும் புதிய காய்கறிகளையும் அன்று பயன்படுத்துவர். கோலமிட்ட இடத்தில் தலைவாழையில் நிறைகுடம் வைத்து விளக்கேற்றி கதிரவனை வணங்கி பொங்கலிடத் தொடங்குவர். புதிய பானையிலிருந்து பால் பொங்கி வருவதால் தை பிறந்துள்ள நாள் முதல் அந்த ஆண்டு முழுவதும் நம் வாழ்வும் வளமும் அந்த பால் போன்று பொங்கி சிறக்கும். மகிழ்ச்சியும் திளைப்பும் ஒரு சேர பல்கி பெருகுவதோடு கழனியெல்லாம் பெருகி அறுவடை மென்மேலும் அதிகரிக்கும் என்பதே இந்த பண்டிகையின் மேலோங்கிய தத்துவம், தொன்று தொட்டு வரும் நம்பிக்கையும் ஆகும். பொங்கல் எத்திசையில் பொங்கி வழிந்தால் என்ன பலன் என்று பார்ப்போம். வடக்கு திசையில் பொங்கினால் பணவரவு, தெற்கு திசையில் பொங்கினால் செலவு, கிழக்கு திசையில் பொங்கினால் சுபகாரியங்கள் இனிதே நடைபெறும், மேற்கு திசையில் பொங்கினால் மகிழ்ச்சி. தமிழர்கள் திருநாளாம் பொங்கல் திருநாளில் சுப ஓரைகளில் சூரிய பகவானுக்கு பூஜை செய்வதால் ஸ்ரீ அஷ்டலட்சுமிகளும் நம் வீட்டில் வாசம் செய்வார்கள். இந்த செய்தி பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த செய்தி பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.